தமிழகம் இந்த வார நிகழ்ச்சியில் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை குறித்து விவாதிக்க ஐ பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் மியான்மரில் ராணுவ ஆட்சியின் புதிய பிரதமராக மின் ஆங் லேங் நியமனம் ஈரானின் புதிய அதிபராக இப்ராஹிம் ரைசி பதவியேற்பு வெறுப்பையும் புறக்கணிப்பையும் எதிர்க்க அனைத்து அமெரிக்க மக்களும் ஒன்று சேர வேண்டும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கிரீஸ் நாட்டில் பரவிய பெரும் காட்டு தீ உலக சுகாதார அமைப்பில் தைவான் சேர்க்கப்படுவதற்கு அமெரிக்க செனட் சபை ஆதரவு மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றன ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள் தங்களது படைகளை ஆப்கானிஸ்தானில் நிறுத்தி வைத்தன இந்நாடுகளின் ஆதரவோடு கடந்த இருபது ஆண்டுகளாக அந்நாட்டு அரசு செயல்பட்டு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானத்திலிருந்து தமது படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா முடிவு செய்ததை அடுத்து அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளும் தங்களது படைகளை திரும்பப் பெற தொடங்கின இதையடுத்து தாலிபான் அமைப்பின் கை ஓங்க தொடங்கியது இதனால் ஆப்கானிஸ்தானில் பல பகுதிகள் தாலிபான் வசம் வர தொடங்கியதோடு நாட்டில் வன்முறையும் தாக்குதல்களும் அதிகரிக்க தொடங்கின இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் இந்தியாவிற்கு கவலை அளிப்பதாக உள்ளது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி கூறியுள்ளார் ஆப்கான் சூழலுக்கு இடையே நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் பேசிய அவர் பயங்கரவாதம் வளர்வதற்கு ஏதுவாக உள்ள இடங்கள் முழுவதுமாக தகர்க்கப்பட வேண்டும் என்றார் மேலும் ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடுகளும் ஒட்டுமொத்த பகுதிகளும் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்படக்கூடாது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் ஆப்கானிஸ்தான் மக்கள் மீது கட்டாயமாக திணிக்கப்படும் எந்த அரசையும் இங்கிலாந்து ஏற்றுக்கொள்ளாது என்று ஐநாவிற்கான இங்கிலாந்தின் நிரந்தர பிரதிநிதி பார்பரா உட்வர்ட் கூறியுள்ளார் அந்நாட்டில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதோடு பெண்களின் உரிமையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மிகவும் அவசியம் என்றார் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் இங்கிலாந்து நாட்டவரை அந்நாட்டிலிருந்து வெளியேறும்படி இங்கிலாந்து உள்ளது இது தொடர்பாக இங்கிலாந்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்குள்ள இங்கிலாந்து தூதரகத்தை அணுகி நாடு திரும்புவதற்கான திட்டமிடல்களை மேற்கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளது ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து தாலிபான்களின் வன்முறை தாக்குதல் அதிகரித்துள்ளது இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக தோஹாவில் அடுத்த மாதம் ஆலோசனை நடைபெற உள்ளது ரஷ்யா அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த கூட்டத்தில் அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானுக்கான ரஷ்ய பிரதிநிதி கூறினார் நான்கு நாடுகளும் இணைந்து ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் அரசு ஊடக மையத்தின் இயக்குனர் கொலை செய்யப்பட்டதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அந்நாட்டு அரசு ஊடக மையத்தின் இயக்குனர் தவா கான் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்துக்கு தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதனிடையே இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜென் சாகியான் ஊடக மைய இயக்குநரின் கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தாலிபான் அமைப்பு சர்வதேச அங்கீகாரத்திற்கு தொடர்ந்து ஆதரவு நாடி வரும் சூழலில் இதுபோன்ற தொடர் தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்கள் விரும்புகிற அங்கீகாரத்திற்கு வாய்ப்பில்லை என்று அவர் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பிஸ்மில்லா கான் முகமாதி தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் அமைச்சர் வீட்டில் இல்லாததால் அவர் உயிர் தப்பினார் பலத்த பாதுகாப்பு மண்டலத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டின் மீது கார் குண்டை வெடிக்கச் செய்த தீவிரவாதிகள் துப்பாக்கியாலும் சுட்டனர் அமைச்சரின் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் காவல் பணியில் இருந்தவர்கள் எதிர்த்து தாக்கியதில் தீவிரவாதிகள் நான்கு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு தாலிபான் பொறுப்பேற்றுள்ளது ஆப்கானிஸ்தானில் நிம்ரோஸ் மாகாணத்தின் தலைநகரை தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர் ஈரானின் எல்லைப் பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய வணிக நகரமான என்ற நகரத்தை தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர் அரசின் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாலேயே அப்பகுதியை தாலிபான்கள் கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெற்கு நிம்ரோஸ் மாகாணத்தின் காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஹெராத் மாகாணத்தில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் படைகள் வெளியேறிய நிலையில் தாலிபான்கள் தங்களது கட்டுப்பாட்டு பகுதிகளை விரிவுபடுத்தி வருகின்றனர் தலைநகர் காபூலில் இருந்து கூடுதல் பாதுகாப்பு படையினர் ஹெராத் மாகாணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தாலிபான்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மொயூத் யூசுஃப் பாகிஸ்தானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான செயல்களுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணை பலர் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார் எனினும் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண பாகிஸ்தான் அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு படையினர் நடத்திய வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதல்களில் எழுபத்தி ஏழு தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த மோதல்களில் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்திருப்பதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களில் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த மூன்று தலைவர்கள் உயிர் இழந்திருப்பதாகவும் அவர் கூறினார் மொத்தத்தில் ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகளை தாங்கள் கைப்பற்றிவிட்டதாக தாலிபான்கள் கூறுவதும் தாலிபான்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் பயனளித்து வருவதாக ஆப்கான் அரசு கூறுவதும் உலக நாடுகள் ஆப்கானிஸ்தான் பிரச்சினை குறித்து கவலை தெரிவிப்பதும் வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதும் அன்றாட நிகழ்வாக உள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் எந்த பாதையிலும் பயணிக்கும் என்பதும் சமீபகால உலக நிகழ்வுகளில் பெரும் கேள்விக்குறியாக உள்ளது மியான்மரில் சென்ற பிப்ரவரி மாதம் முதல் தேதியன்று ராணுவ ஆட்சி அமைக்கப்பட்டதை அடுத்து அங்கு ஆங் சன் சுய் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து அந்நாட்டில் ஜனநாயக ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று உலக நாடுகள் குரல் கொடுத்து வருகின்றன அது மட்டுமல்லாது ராணுவ ஆட்சியை எதிர்த்து போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அந்நாட்டு ராணுவம் தற்போது இடைக்கால அரசை அமைத்துள்ளது இராணுவம் அமைத்துள்ள இடைக்கால அரசின் பிரதமராக தேசிய குழு தலைவரும் இராணுவ தளபதியுமான மின் ஹாங் லியாங் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மியான்மர் நாட்டில் நிலவி வரும் அமைதியற்ற சூழலை கட்டுப்படுத்தி அனைத்து தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பான ஆசியான் புதிய தூதரை நியமித்துள்ளது இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் புருனை நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எரிவான் யூசுஃப் மியான்மரின் புதிய அமைதி தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசியான் அமைப்பின் ஐம்பத்தி நான்காவது கூட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து அக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைதி தூதர் மியான்மர் நாட்டின் அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் நிர்வாகங்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு பொது அமைதியை நிலைநாட்ட முயற்சிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள இப்ராஹிம் ரைசியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெஹ்ரானில் சந்தித்து பேசினார் ஈரானின் புதிய அதிபராக அந்நாட்டின் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனிக்கு நெருக்கமானவராக கருதப்படுபவரும் முன்னாள் தலைமை நீதிபதியுமான இப்ராஹிம் ரைசி தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றார் இந்த சந்திப்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் அதிபர் உடனான சந்திப்பு இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதிலும் பிராந்திய நலன்களை மேம்படுத்துவதிலும் முக்கிய நடவடிக்கை என்று கூறியுள்ளார் ஈரான் அதிபருடன் இணைந்து பணிபுரிவதை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார் அண்டை நாடுகளுடன் குறிப்பாக இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தும் கொள்கையை ஈரான் அரசு தொடர்ந்து பின்பற்றும் என அந்நாட்டு அதிபர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது கிழக்கு லடாக்கில் உள்ள கோக்ரா முனையிலிருந்து பதினைந்து மாதங்களுக்குப் பின்னர் இந்திய சீன ராணுவப் படைகள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பனிரெண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இராணுவத்தினர் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு லடாக்கின் சுஷூல் மோல்டாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் படைகளை விலக்கிக்கொள்ள முடிவு செய்யப்பட்டதாகவும் கோக்ரா பகுதியில் ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பாங்காக் ஏரியின் தெற்கு கரையிலிருந்து படகில் இன்னமும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை இது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்படும் என்றும் ராணுவம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது தென் சீன கடல் பகுதியில் சீன ராணுவம் ஐந்து நாள் பயிற்சியை தொடங்கியுள்ளது இதையடுத்து அந்த பகுதியில் மற்ற கப்பல்கள் செல்ல சீன அரசு தடை விதித்துள்ளது பதற்றம் நிறைந்த இந்த பகுதியில் சீனா மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா சில நாடுகளுடன் இணைந்து நடத்தி வரும் இராணுவ பயிற்சி ஒத்திகைக்கு பதிலடியாக சீனா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது தென்கிழக்கு ஆசியா தென் சீனா மற்றும் மேற்கு பசிபிக் கடல் பகுதிகளுக்கு நான்கு போர்க்கப்பல்கள் கொண்ட பணிக்குழுவை நிறுவப்போவதாக இந்தியா அண்மையில் அறிவித்திருந்தது மேலும் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய நாடுகள் பங்கேற்கும் குவாட் அமைப்பு நடத்தும் அடுத்த மலபார் பயிற்சியில் இந்திய கப்பல்கள் பங்கேற்கும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் நிலைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் மீது ஏராளமான நெருப்பு பலூன்களை தீவிரவாதிகள் ஏவியதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஹமாஸ் ராணுவ முகாம் மற்றும் ராக்கெட் ஏவுதளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த முகாம் குடியிருப்பு பகுதிக்குள் இருப்பதாகவும் இது பொதுமக்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் பேரை இருபத்தி நான்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது அவர்களின் விசா காலம் முடிவடைந்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தூதரக அதிகாரிகளுக்கு மாற்று விசா வழங்கும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு திடீரென உள்ளதாக ரஷ்ய தூதர் ஆண்டனோவ் தெரிவித்துள்ளார் விசா முடியும் அதிகாரிகளின் பட்டியல் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்குள் அமெரிக்காவை விட்டு வெளியேறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதே வேளையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நெட் பிரைஸ் ரஷ்ய தூதரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் ரஷ்ய தூதரக அதிகாரிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுமே விசா வழங்குவது ஏற்கனவே உள்ள நடைமுறைதான் என்று அவர் கூறியுள்ளார் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா உட்பட பல நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் வடகொரியா அப்பேச்சுவார்த்தைகளுக்கான தனது நிபந்தனையை முன்வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வடகொரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்கினால் மட்டுமே அணு ஆயுதங்களை தடை செய்யும் பேச்சுக்களில் ஈடுபட முடியும் என்று அந்நாட்டின் உயர் அதிகாரிகள் கூறியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுமா என்பது அந்நாடுகள் எதிர்காலத்தில் வெளியிடும் தங்களது நிலைப்பாட்டை பொறுத்தே அமையும் என்றே கூறலாம் அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமாக பென்டகன் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ராணுவ அதிகாரிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்தது இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த பாதுகாப்பு அதிகாரியின் குடும்பத்திற்கு பென்டகனில் பணியாற்றும் அனைவரின் சார்பாக தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளது வெறுப்புணர்வு மற்றும் புறக்கணிப்பிற்கு எதிராக அனைத்து அமெரிக்க மக்களும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் ஓக்ரி குருத்வாராவில் தாக்குதல் ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஆசிய அமெரிக்க சீக்கிய மத தலைவர்களுடனான கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அதிபர் ஜோ பைடன் அமெரிக்கர்கள் தனிமனித சுதந்திரத்தை நேசிப்பது போல் மற்றவர்களின் இறை நம்பிக்கையும் மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சீக்கிய மத மற்றும் கல்வி கவுன்சிலின் தலைவர் ரஜ்வந்த் சிங் வெறுப்புணர்வுகள் மற்றும் வன்முறைக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதிபர் ஜோ பைடனுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அமெரிக்கா இந்தோனேஷியா நாடுகளின் ராணுவ கூட்டு பயிற்சி இந்தோனேஷியாவில் தொடங்கியுள்ளது இரண்டு வார காலத்திற்கு நடைபெறும் இந்த இராணுவ கூட்டு பயிற்சியில் மூவாயிரத்தி எழுநூறு இராணுவ வீரர்கள் பங்கேற்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே இதுபோன்ற ராணுவ கூட்டு பயிற்சி கடந்த பதினான்கு வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு நடைபெறும் கூட்டு பயிற்சி அதிக இராணுவ வீரர்களை கொண்ட பயிற்சியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு சீன கடற்பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வரும் சூழலில் அமெரிக்க இந்தோனேசியா நாடுகளின் இராணுவ கூட்டு பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்தியா ரஷ்யா நாடுகளின் ராணுவ கூட்டு பயிற்சி இந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரஷ்யாவில் தொடங்கியது மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட தொடக்க விழாவில் இரு நாட்டு தேசிய கொடிகளும் ஏற்றப்பட்டு கூட்டு பயிற்சிகள் ஆரம்பமானது ஐநாவின் விதிமுறைகளின்படி தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த கூட்டு பயிற்சி சிறப்பானதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் அறிவு சார்ந்த தகவல் பரிமாற்றம் நுண்ணறிவு மேலாண்மை மனித உரிமை சட்டம் பிணை கைதிகள் மீட்பு உள்ளிட்டவை குறித்து சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சி மூலம் இரு நாட்டு இராணுவத்திற்கு இடையேயான வலுவான நம்பிக்கை மேம்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஓமன் நாட்டு கடற்பகுதியில் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டு உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளதாக அமெரிக்க செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தங்களுக்கு வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா இஸ்ரேலுடன் வலுவான நல்லுறவை கொண்டுள்ளதாக நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற இந்த தாக்குதல் ஈரான் தான் காரணம் என்று பல்வேறு உலக நாடுகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஈரான் நாடு அதனை வலுவாக மறுத்து வருகிறது பெலாரூஸ் நாட்டில் அதிபர் அலெக்சாண்டர் லூகோ ஆட்சிக்கு விமர்சனம் தெரிவித்து வந்த விட்டாலி ஷிஸ்கோ உக்ரைனில் உள்ள பூங்கா ஒன்றில் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியானது ஆனால் அரசை விமர்சித்த இந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் பெலாரூஸ் அதிபர் லூகோ ஆதரவாளர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடும் என்ற செய்தியும் வந்த வண்ணம் உள்ளன இந்த சம்பவம் குறித்து உக்ரைன் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது பெலாரூஸ் நாட்டில் அரசை விமர்சிப்பவர்கள் மீது தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சிறிய ரக சுற்றுலா விமானம் விழுந்து நொறுங்கியதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானத்திலிருந்து இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர கால அழைப்பை தொடர்ந்து விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் விமானி உள்ளிட்ட ஆறு பேரும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகின் பல நாடுகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் காட்டுத்தீ சம்பவங்களின் ஒரு பகுதியாக கிரேக்க நாட்டிலும் பெட்ரோஸ் பகுதியில் காட்டுத்தீ மூண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக இப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் உருவானது இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டன இந்த சம்பவத்தின் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் மூச்சுத் திணறல் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை சந்திக்க வேண்டியிருந்தது ஆப்கானிஸ்தானின் கம்தீஸ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நூரிஸ்தான் மாகாணத்தின் கம்தீஸ் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன பலர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்றும் ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் ரயிலில் சென்று கொண்டிருந்தவர்களை முப்பத்தி ஆறு வயது நபர் ஒருவர் கத்தியால் குத்த முயன்றதை அடுத்து பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த செயலில் ஈடுபட்டதற்காக வினோதமான காரணத்தை கூறியிருக்கிறார் இவர் ரயிலில் சென்று கொண்டிருந்த பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து தனக்கு கோபம் வந்ததாகவும் அதனால் அவர்களை கத்தியால் குத்த முயன்றதாக அவர் கூறியுள்ளார் சம்பவ இடத்தை விட்டு தப்பிக்க முயன்ற இவர் சில மணி நேரங்கள் கழித்து திரும்பி வந்து ஓடுவதில் தாம் சோர்வடைந்து விட்டதாகவும் அதனால் இந்த குற்றத்தை தான் செய்ததாகவும் ஒப்புக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் உலக சுகாதார அமைப்பில் தைவான் பங்கு பெறுவதை ஆதரிப்பது தொடர்பான மசோதா ஒன்றினை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் உலக சுகாதார அமைப்பில் இடம்பெறுவதற்கு தைவான் முயற்சி மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை சீனாவின் அழுத்தத்திற்கு எதிராக உலக சுகாதார பேரவையில் பார்வையாளர்களாக தைவான் பங்கேற்று வந்தது இந்நிலையில் தற்பொழுது தைவான் உலக சுகாதார அமைப்பில் இடம்பெறுவதை ஆதரிக்கும் விதமாக மசோதாவை அமெரிக்கா நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் கொரோனா பரவல் காரணமாக குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருப்பதால் கல்வி நெருக்கடியில் உலகம் சிக்கியுள்ளதாக ஐநா பொது செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஒரு கல்வி நெருக்கடி காலத்தின் நடுவில் நாம் இருப்பதாகவும் ஐம்பத்தி ஆறு மில்லியன் மாணவர்கள் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதில் இருபத்தி ஐந்து மில்லியன் மாணவர்கள் மீண்டும் பள்ளிகளுக்கு திரும்புவதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றிலிருந்து விரைவாக மீண்டால் மட்டுமே எதிர்கால கல்வி சிறக்கும் என அவர் கூறியுள்ளார் சீனாவில் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதால் ஊஹான் நகரில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சீனா தீவிரப்படுத்தியுள்ளது சீனாவின் மற்ற நகரங்களிலும் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதாகவே புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் புளோரிடோவில் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் தற்போதுள்ள நிலவரப்படி புளோரிடாவில்தான் அதிக எண்ணிக்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிலிப்பைன்ஸில் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டுடேர்டே கூறியுள்ளார் அவசியமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்பவர்களை காவல்துறையினர் அழைத்துச் சென்று அவர்களது இல்லங்களில் சேர்த்து விடுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் பங்களாதேஷில் அடுத்த ஒரு வார காலத்திற்குள் ஒரு கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது ஆயிரக்கணக்கான சுகாதார பணியாளர்களும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார மையங்களும் இந்த தடுப்பூசி முனைப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசியின் இரண்டு தவணைகளையும் செலுத்திய பிறகும் மற்றோர் ஊக்க தடுப்பூசி மருந்து செலுத்துவதை அடுத்த மாதம் இறுதி வரையாவது நாடுகள் ஒத்திவைக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கூறியுள்ளார் பல நாடுகளில் முதல் தவணை தடுப்பூசி கூட செலுத்தாத மக்கள் இருக்கும் நிலையில் ஊக்க தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என்றார் அவர் இதனால் உலகளவில் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கும் இடையேயான இடைவெளி குறையும் என்றார் அவர் கொரோனா தாக்கம் பற்றிய சர்வதேச புள்ளி விவரங்களை பொறுத்தவரை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபது கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராக அதிகரித்துள்ளது இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக நாற்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக கருதப்படும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் சென்ற மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று தொடங்கி இம்மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பதக்கப்பட்டியலின்படி சீனா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னிலை பெற்றன சுமார் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்று பதக்கங்களை பெற்றனர் சென்ற வருடம் நடைபெற வேண்டிய இப்போட்டிகள் கோவிட் தொற்று பரவலின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இவ்வருடம் நடைபெற்றது இருந்தும் ஜப்பானில் தொற்றின் பரவல் அதிகரித்ததால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் அனைவரும் கட்டுப்பாடுகளை பின்பற்றி இப்போட்டிகளில் பங்கேற்றனர் ஜப்பானில் பெரும்பாலானோர் இந்த போட்டிகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்த நிலையில் ஜப்பான் அரசு இப்போட்டிகளை மிகுந்த எச்சரிக்கையோடு நடத்த முன்வந்தது ஒலிம்பிக் விளையாட்டுகளின் வரலாற்றில் முதல் முறையாக விளையாட்டு அரங்கங்கள் பார்வையாளர்கள் இல்லாமல் காணப்பட்டன கோவிட் தொற்றின் தாக்கம் ஒருபுறம் இருக்க ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் மனநலமும் ஒரு பிரச்சனையாக உருவானது அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சிமோன்ஸ் மற்றும் ஜப்பான் டென்னிஸ் வீராங்கனை நயோமி ஒசாகா ஆகிய இருவரும் மனநலத்தை காரணம் காட்டி ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் இருந்து வெளியேறினர் கோவிட் தொற்று சார்ந்த பிரச்சினைகளுக்கு இடையே அதிகப்படியான வெப்பமும் விளையாட்டு வீரர்களை மிகவும் பாதித்தது இதனால் சில போட்டிகள் அதிகாலையிலும் மாலையிலும் நடத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிந்தது பற்றி பேசிய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பாக் போட்டிகள் வெற்றிகரமாக நடந்ததாக கூறியுள்ளார் டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இது கோவிட் பிரச்சனைகளுக்கு இடையே நடத்தப்பட்ட ஒரு ஒலிம்பிக் போட்டி என்று நாம் இப்போட்டிகளை நினைவில் கொள்வதை விட பல பிரச்சனைகளுக்கு இடையேயும் வெற்றிகரமாக நடந்து முடிந்து உலக மக்களின் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்த சர்வதேச விளையாட்டு திருவிழா என்று நினைவில் கொள்வதே சிறந்ததாக இருக்கும் என்றே கூறலாம்